வெல்கம் டு அபி டிவி. நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய தயிர் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பால்ல பாக்டீரியாக்கள் நொதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ பண்ணி தயிரை உருவாக்கி தருது. எந்த விலங்கோட பால்ல இருந்தும் நம்மளால எளிதா தயிரை உருவாக்க முடியும். ஆனா பசுவின் தயிர் தான் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி வழக்கமான உணவு பழக்க வழக்கத்துல தயிரை நாம சேர்த்துக்கிறோம். தயிர்ல கால்சியம் சத்து அதிகம் இருக்குது, ஈஸியா செரிக்க கூடியது. இது மாதிரியான தகவல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல். ஆனா இன்னைக்கு வீடியோல தயிர் பற்றி உங்களுக்கு தெரியாத பல தகவல்களை தான் சொல்ல போறோம். தயிருக்கும் யோகர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாத அந்த ஆறு முக்கியமான உணவு காம்பினேஷன் என்ன? எடை குறைப்பில் தயிர் உதவுமா? இது மாதிரியான பல நல்ல கேள்விகளுக்கு விடை காத்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தகவல்களை கேட்டா பிரமிச்சு போயிருவீங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தயிர்ல விட்டமின் B12, மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஒரு கப் தயிர்ல 275 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஒரு கப் பால் குடிச்சா 32% ஜீரண சத்து கிடைக்குது. அதுவே ஒரு கப் தயிர் குடிச்சா 91% ஜீரண சத்து கிடைக்குதாம். பொதுவா அல்சர் இருக்கிறவங்க பால் மற்றும் பாலில் இருந்து தயாரிக்கிற பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க தயிர் மட்டும் கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா செரிமானத்தை நன்கு தூண்டக்கூடிய பவர் தயிருக்கு இருக்குது. தயிர் சாப்பிடுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் தயிர் எந்த அளவு புளிப்பு சுவையில இருக்கணும் அப்படிங்கிறது. சரியான அளவு புளிப்புல இருந்தாதான் தயிரோட முழுமையான பலனை நம்மளால பெற முடியும். பொதுவாவே உலகத்துல ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவு தயிர் சாப்பிடுறாங்களாம். தயிர் சாப்பிடுவதன் மூலம் பெண்கள் பெண் பால் உறுப்புல ஏற்படக்கூடிய தொற்று நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாமாம். தயிர்ல அதிக அளவு அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால எடை குறைப்பில் தயிர் உதவுமாம். தயிர் சாப்பிட்டா குண்டாவோம் அப்படிங்கிறது பொய்யாம். தினமும் 18 ounce தயிர் சாப்பிட்டா உடல்ல இருந்து கொழுப்ப இழப்பீடு செய்யறதுக்கு தயிர் ரொம்பவே உதவுமாம். காலை உணவுல தயிர் சேர்த்து கொள்வதன் மூலம் நமக்கு பசிய குறைவா எடுக்க செய்யுமாம். இதன் மூலம் அன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற கலோரியின் அளவை நம்மளால குறைக்க முடியுமாம். சோ டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில கண்டிப்பா ஒரு கப் தயிரை சேர்த்துக்கோங்க. இதன் மூலம் ஈஸியா உங்களால எடை இழப்பு செய்ய முடியும். தயிரோட சீனி சேர்த்து சாப்பிடுறதுனால பாலுணர்வு நன்கு தூண்டப்படுமாம். இதனால பாலியல் ஆரோக்கியமும் மேம்படுமாம். மேலும் பொதுவா உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற பவரும் தயிருக்கு இருக்காம். சோ இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கிறவங்களும் உணவுல கண்டிப்பா தயிரை சேர்த்து கொள்ளணுமாம். அதிக அளவு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் தயிரை சாப்பிடுவதன் மூலம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர முடியுமாம். கர்ப்பிணிகள் கண்டிப்பா தயிர் சாப்பிடுவதை ஃபாலோ பண்ணணுமாம். ஏன்னா அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் வரக்கூடிய நெஞ்சரிச்சலை தயிர் கண்டிப்பா மட்டுப்படுத்துமாம். காரசாரமான உணவு சாப்பிடும் போது கண்டிப்பா அன்னைக்கு சாப்பாட்டுல தயிரை சேர்த்து கொள்ளணுமாம். சோ கர்ப்பிணிகளோட உணவு லிஸ்ட்ல கண்டிப்பா தயிரை சேர்த்து கொள்ளணும். இது மட்டும் இல்லாம இதய நோய் வராம தடுக்கிறதுலயும் தயிரோட பங்கு அளப்பெரியது. ஒரு நாளைக்கு 100 milligram தயிர் சாப்பிடுறதுனால எதிர்காலத்துல வரக்கூடிய இதய நோயில இருந்து கண்டிப்பா நம்மளை காப்பாத்த முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தயிர் சாப்பிட்டா கொழுப்பு உடம்புல உண்டாகாதாம். உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் தயிர் நல்லா பர்ன் பண்ணி கொடுக்குமாம். கண்டிப்பா இதய நோய் அபாயத்துல இருந்து நம்மளை பாதுகாக்குமாம். சர்க்கரை நோயாளிகளும் தயிரை சாப்பிடுவது ரொம்ப நல்லதாம். பொடுகு தொல்லையினால அவஸ்தப்படுறவங்க தலையில தயிரை ஊத்தி 1 மணி நேரம் நன்கு ஊற விட்டு அதுக்கப்புறம் குளிச்சோம்னா பொடுகு தொல்லையிலிருந்து தப்பிக்கலாமாம். தொடர்ந்து தயிர் சாப்பிடுறவங்க பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளலாமாம். பொதுவா எலும்பு வளர்ச்சிக்கும் தயிர் ரொம்ப உதவுதாம். ஏன்னா அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால தயிர் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுதாம். சரி, இவ்வளவு நேரம் தயிர் மூலம் கிடைக்கிற பலன்கள் பார்த்தோம். இனி தயிருக்கும் யோகர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். உண்மையிலே தயிர்னாலும் யோகர்ட்னாலும் ஒண்ணுதான். ஆனா இது உருவாக்கப்படுற விதம் தான் வித்தியாசமா இருக்குது. அதாவது விலங்குல இருந்து கிடைக்கிற பால்ல ஒரு சொட்டு தயிர் இல்லனா எலுமிச்சை இல்லனா வினிகர் இப்படி ஏதோ ஒண்ண ஊத்தி புளிக்க செய்து உண்டாக்குறது தான் தயிர். ஆனா யோகர்ட் அப்படிங்கிறது டைரக்டா உயிருடன் இருக்கக்கூடிய பாக்டீரியா
பாக்டீரியாக்களை தயிர்க்குள்ள சேர்த்து அதை தயிரா உருவாக்குறது தான் யோகட். இந்த யோகட்ங்கிறது தயிரை விட இன்னும் நல்லாவே கட்டியாவும் இருக்குது. இன்னும் சிலர் யோகட்ல தயிரை விட அதிக அளவு புரதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே புளித்தல் சுவை நடந்ததுக்கு அப்புறம் யோகட்டும் தயிரும் ஒரே அளவு சத்து தரக்கூடியது, ஒரே மாதிரி ஜீரண சத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு தான் சொல்றாங்க. ரெண்டுலயும் பெருசா வித்தியாசம் இல்ல, ப்ராசஸ்ல தான் வித்தியாசம். ஆனா யோகட் பலவிதமான பிளேவர்ல மார்க்கெட்ல கிடைக்குது. இந்த யோகட் தயிர் ரெண்டையுமே சாப்பிட்ட உடனே உயிரோட இருக்கக்கூடிய வயிற்றுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம வயிற்றுக்குள்ள போய் வயிற்றுக்கு தேவையான நன்மை பயக்கும் விஷயங்களை செய்யுதாம். சோ யோகட் தயிர் ரெண்டுமே வயிற்றுக்கு நல்லதுதான். அடுத்ததா தயிர் கூட சேர்த்து சாப்பிடவே கூடாத ஆறு வகையான உணவுகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். எடுத்த உடனே இந்த காம்பினேஷன்ல முதல்ல வருது நாம பிரியாணி கூட வச்சு சாப்பிடுற ஆனியன் ரைத்தா தான். ஏன் இந்த ஆனியன் ரைத்தா காம்பினேஷன் கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, தயிர் நன்கு குளிர்ச்சி தரும் உணவு, வெங்காயம் உடலுக்கு சூட்டை கொடுக்கக்கூடியது. இந்த சூட்டை கொடுக்கக்கூடிய வெங்காயமும் குளிர்ச்சி தரும் தயிரும் சேரும் போது உடலுக்கு கண்டிப்பா அலர்ஜி ஏற்படுமா, தோல் அரிப்பு, சோரியாசிஸ் இது மாதிரியான நோய்கள்லாம் வருமா. இதே ப்ராசஸ் தான் தயிரையும் மாம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடும் போதும் ஏற்படும் சொல்றாங்க. மாம்பழத்தை பல துண்டுகளா வெட்டி போட்டு தயிர் கூட சேர்த்து சாப்பிட்டா தேவாமிர்தமா இருக்குமா. ஆனா இப்படி சாப்பிடுறதன் மூலமும் கண்டிப்பா தோல் அரிப்பு, தோல் அலர்ஜி நோய் நமக்கு உண்டாக கூடும்னு சொல்றாங்க. இதே மாதிரி தயிர் கூட மீன் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம், ஏன் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, தயிர் புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு, இது போல மீனும் புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு. தயிர் ஒரு விலங்குல இருந்து கிடைக்கக்கூடிய உணவு, இதே மாதிரி மீனும் ஒரு கடல் விலங்கு தான். சோ விலங்கு புரதமும் விலங்கு புரதமும் அதிக அளவுல ஒரே நேரத்துல உடலை போய் சென்றடைஞ்சா கண்டிப்பா அது அலர்ஜியை ஏற்படுத்துமாம். இதே போலதான் தாவர புரதமும் தாவர புரதத்தையும் சேர்த்து காம்பினேஷன் பண்ணி சாப்பிடும் போது உடலுக்கு அலர்ஜி ஏற்படுமாம். சோ மீனையும் தயிரையும் சாப்பிடக்கூடாதாம். இப்படி சாப்பிடுறதன் மூலம் தோல் அலர்ஜி, வயிறு உப்பிசம், வாயு தொல்லை, வயிற்று பொறுமல் இதெல்லாம் ஏற்படுமாம். மேலும் தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவு என்ன அப்படின்னா, உளுந்தம்பருப்புல செய்த எதையும் சாப்பிடக்கூடாதாம். அதுவும் ஒரு புரோட்டீன் ரிச் உணவு தான். இதே மாதிரி தயிர் கூட சேர்த்து எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் எதையும் சாப்பிடக்கூடாதாம். அதாவது சிக்கன் 65, புரோட்டா, சால்னா இந்த மாதிரியான எந்த ஒரு உணவுகளையும் தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதாம். நல்ல புரோட்டா சாப்பிட்டுட்டு லெஸ்ஸி சாப்பிட்டவங்க நல்லா தூங்குறத நம்ம பார்ப்போம். நாம நினைப்போம் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுனால அவங்க தூங்குறாங்கன்னு, ஆனா அப்படி கிடையாதாம். தயிரும் எண்ணெயில பொரித்த உணவையும் சாப்பிட்டு அதை உடனடியா செரிமானமாக செய்ய முடியாம உடல் சோர்வடைந்து நம்ம சீக்கிரம் தூங்குறோமா. சோ வயிற்றுக்கு செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது தயிரும் எண்ணெயில் பொரித்த உணவுமா. சோ இந்த காம்பினேஷனையும் தவிர்க்கணும்னு சொல்றாங்க. வயசானவங்க கட்டி தயிரை அப்படியே கண்டிப்பா சாப்பிடக்கூடாதாம். தயிரை மோராக்கி சாப்பிடணுமாம். இந்த தயிர்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமையலுக்கு கூட தயிரை பயன்படுத்தி அதை நன்கு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் கூட அதுல உள்ள சத்துக்கள் மாறவே மாறாதாம். எந்த சத்து இழப்பீடும் இல்லாமல் சமையல் செய்த தயிரை சாப்பிட்டா கூட அதே அளவு சத்து நமக்கு கிடைக்குமாம். சோ இத்தனை அம்சங்கள் இருக்கக்கூடிய இயற்கையா கிடைக்கக்கூடிய எந்த கெமிக்கலும் இல்லாத தயிர் என்னும் தேவாமிர்தத்தை டெய்லி நம்ம உணவுல சாப்பிட்டு அதன் பலன்களை நாம கண்டிப்பா அனுபவிக்கணும். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல இடம்பெற்ற தகவல் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.